ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ மழை பெய்யுது அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, இல்லை இவ்வளோ மில்லி மீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மில்லி மீட்டர் மெஷர்மெண்ட்டை எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ரெயின் காஜ் சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் ரெயின் காஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெஷரிங் கேஜ் இருக்கும். ஸோ இந்த வந்து மெஷரிங் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கும், அளவுகள் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா அளவும் இருக்கும். ஸோ ஒன்றுலேருந்து 10 ml வரைக்கும் அளவு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோன் இருக்குது, இந்த ஃபெனல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த ஃபெனல் தான் வந்து முக்கியம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை இந்த மாதிரி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மெஷரிங் வந்து உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வச்சுட்டு இந்த கோன் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இதை அந்த செட்டப்பை அப்படியே கொண்டு போய் வெளியில் வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்யும். ஸோ மழை பெஞ்ச பிறகு இதெல்லாமே வந்து ரெயின் வாட்டர் இதுக்குள்ளே போய் கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்குள்ளே எவ்வளோ வந்து எல்லாமே விழுந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வெளியே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, காலையில் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, எடுத்து பார்க்குறப்போ எவ்வளோ தண்ணி நம்பியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் மெஷர் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ அளவு இருக்கோ அதுதான் வந்து இத்தனை எம்எம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இத்தனை எம்எம் வந்து மழை பெஞ்சிருக்கு, இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு இதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் ரெயின் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.